வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் தீபாவளி பண்டிகையை ஒட்டி இருக்கக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜையை தான் வந்து அதுக்காக பொருட்கள் எல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே. லக்ஷ்மி குபேரர் பூஜைன்றது வந்து தீபாவளி அன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் இப்போ சமீப காலத்தில் பண்ணுறாங்க. ஏன்னா கடந்த 2 வருடமாக பார்த்திங்கன்னா அன்னைக்கு 1-2 நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி ரொம்ப வேகமாக வந்து லக்ஷ்மி குபேரர் கேட்டு வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. லக்ஷ்மி குபேர பூஜை வந்து நீங்கள் லக்ஷ்மி குபேரர் ஒய்ஃபோடு இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் வச்சு கும்பிட்டா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி கடந்த 2 வருஷமாக நிறைய பேர் அதை வாங்கியிருக்கீங்க. இந்த வருஷம் இன்னுமே ரொம்பவே விசேஷமான ஒரு விக்கிரகம் நம்மளுக்கு வந்திருக்கு, அதை உங்களுக்கு காமிக்கலாம். இந்த பதிவில் நீங்கள் அதையுமே பார்க்க போகிறீங்க. அது தவிர லக்ஷ்மி குபேர காயின், லக்ஷ்மி பூஜைக்கான காயின், அது மாதிரி தாமரமணி மாலை, துளசி மணி மாலை, இது எல்லாமே வந்து லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதையும் நாம் இதை பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் குபேர வழிபாடை வந்து ரொம்ப விரும்பி பண்ணுறாங்க. அதில் முக்கியமான இடத்துல இந்த குபேர பாட்டு இருக்குது. இந்த பச்சை கலர் பாட்டு ஒரு சின்ன குடுவை மாதிரி இருக்கக்கூடியது, உள்ளே வந்து லக்ஷ்மியோட பாதம் பொறிச்சு இருக்கும். அதில் அந்த காயினோட இப்போ கோல்டு பாலிஷ் பண்ண இந்த காயினோட சத்தம் வர்ற மாதிரி லக்ஷ்மியை போற்றி நாம் ஒன்று ஒன்றா போடுறது வந்து அவ்வளோ செல்வ வளங்களை இழுத்து கொடுக்கும் அப்படின்றாங்க. இந்த சத்தம் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. 108 போற்றியுமே 108 காயின் சொல்லி போட்டு நம்ம இப்படி மூடி வைக்கலாம். அது அவ்வளோ நல்லதான். அது மாதிரி பார்த்திங்கன்னா அதுலேயுமே பெரிய சைஸஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது லக்ஷ்மி குபேர காயின். காப்பரில் வைக்கிறது ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்லி காப்பர் காயின்லாம் கேட்டு வர்றாங்க. காப்பர் வந்து ரொம்பவே வந்து நல்ல பாசிட்டிவான விஷயங்களை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்றதுனால காப்பர் காயின் கேட்டு நிறைய பேர் வர்றாங்க. அவங்களுக்காக இப்போ காப்பர் காயினுமே நம்மளுடைய விளக்கு கடையில் அவைலபிள் இருக்குது. 108 காயின் அப்படியே பேக்கிங்லேயே கிடைக்கும். அதையும் நம்ம இந்த மாதிரி இந்த குபேர பாட்டில் போட்டு வழிபடுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா மண் பொம்மை இதிலெல்லாம் வைக்கிறத விட என்றைக்கும் திடாத்திரமாக அந்த லக்ஷ்மி வந்து நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான விக்கிரகங்களாக வச்சு வழிபடலாம். வழிபடும் போது நம்ம மட்டும் இல்லை, ஏன்னா நம்ம வழிபடும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த விக்கிரகத்துக்குமே ஆட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அதை வந்து ஒரு மண் இதில் வச்சு அல்லது ஒரு சாதாரண ஒரு பொம்மையில் ஒரு வச்சு கும்பிட்றத விட இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான விஷயங்களில் வச்சு கும்பிடும்போது நம்மளுடைய தலைமுறை மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறையும் இதை வழிபடுறதுக்கான வழியவும் நம்மளுக்கு வகுத்து கொடுக்கும். ஸோ அதனால தான் விக்கிரகங்கள் வாங்கும்போது பஞ்சலோகத்தில் அட்லீஸ்ட் நம்ம இந்த மாதிரி பித்தளையாவது வாங்கி கும்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் இப்போ நினைக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. இந்த லக்ஷ்மி குபேரர் பார்த்திங்கன்னா கீழே குபேரர் சித்ரலேகா, மேலே பார்த்திங்கன்னா தனலக்ஷ்மி. நம்மளுக்கு வந்து வளங்களை வாரி வழங்கக்கூடிய தனலக்ஷ்மி மேலே உட்கார்ந்துருக்காங்க. அந்த விக்கிரகம் தான் இப்போ பார்க்குறோம். அதுலேயே அடுத்த சைஸ் நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த விக்கிரகம் சொல்லலாம். அதே மாடல் தான், பட் இதில் இன்னுமே நிறைய விஷயங்கள் ஆடாயிருக்கும். தனலக்ஷ்மி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க. கீழே வந்து தாமரை பீடமுமே பெருசாக இருக்கும். லக்ஷ்மி இவர் குபேரரும் குபேரர் மனைவியும் அவ்வளோ அழகாக ஒன்றா உட்காந்து நமக்கு அருள் பாலிக்கிற மாதிரி, கீழே வந்து பொற்குடம் சங்கநிதி பதுமநிதினெலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா வளங்களும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய விக்கிரகம் இது. அடுத்ததாக இப்போ நாம் ஒரு 10 இன்ச் உயரத்தில் பார்க்க இருக்கிற லக்ஷ்மி குபேரர் தான் பார்க்குறோம். இந்த மாடல் வந்து பஞ்சலோகத்தில் மட்டுமே வந்துட்டு இருந்தது. அதை இப்போ வந்து பித்தளையிலே கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னா நிறைய பேர் பஞ்சலோகத்தில் இருக்கும்போது அது கிட்டத்தட்ட 28,000-30,000 ரூபாய்க்கு மேலேயே இருந்தது. இது பித்தளையில் வரும்போது எல்லாருக்குமே வந்து வசதியாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு இந்த மாடல் தான் வேணும். மேலேருந்து லக்ஷ்மி கையில் காசு கொட்டணும். அதுக்கு கீழே குபேரர் உட்கார்ந்துருக்காரு. அவரோட சின்னங்களோட கீரிப்பிள்ளை இருக்குது. மடியிலையுமே வந்து கீரிப்பிள்ளை இருக்குது. முன்னாடி வந்து மீன் சின்னம் இருக்கும். இது எல்லாம் வச்சு குபேரர் வந்து உட்காந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த விக்கிரகம் பஞ்சலோகத்திலே ரொம்ப டிமாண்டாக இருந்தது. இப்போ
பித்தளையிலையும் இருக்குது, இதையுமே நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க. இது மாதிரி எங்களுக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட்லாம் இல்லை, நாங்கள் சின்னதாக வாங்கிக்கிறோம் அப்படின்றவங்க சின்ன லக்ஷ்மி குபேரரும் வாங்கிக்கிறாங்க. அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்பில் சின்னதாக அவங்களோட பூஜை ரூமுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸ்லேயும் அழகாக நம்மக்கிட்ட லக்ஷ்மி குபேரர் இருக்காங்க. இந்த லக்ஷ்மி குபேரர் பார்த்திங்கன்னா விநாயகரும் லக்ஷ்மியும் மேலே இருப்பாங்க, கீழே குபேரர், குபேர சின்னமான ஆமை, சாவி, இந்த மாதிரி பொற்குடம், இது எல்லாம் வந்து இதிலேயே இந்த ஒரே விக்கிரகத்தில் இருக்கும். இந்த விக்கிரகமே ஒரு 3 இன்ச் உயரம்தான் இருக்கும். ஆனால் நிறைய விஷயங்கள் இதில் ஒரே இதில் நமக்கு சேர்ந்து இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது லக்ஷ்மியும் குபேரரும் மட்டும் ஏக பீடத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி. இந்த ஆந்தை மேலே லக்ஷ்மி உட்கார்ந்துருக்கிறது ரொம்பவே விசேஷம்னுவாங்க. ஏன்னா இது எல்லாமே குபேர சின்னமாக பார்க்கப்படுது. ஸோ அதனால் இதுவுமே வந்து நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க. மாதிரி குபேர விளக்கு இதில் நிறையா சைஸஸ் இருக்குது. அதுலேயுமே இந்த காயின் வச்ச குபேர விளக்காவது நான் வாங்கி ஏற்றணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு விலை கம்மி தான்றதுனால ஈஸியாக எல்லாராலேயும் வாங்கிக்கவும் முடியுது. 8 லக்ஷ்மியும் சுற்றி இருக்கிற மாதிரி அஷ்டலக்ஷ்மி காயினோடு இருக்கக்கூடிய விளக்கு. இது மேலே குபேரன் இருக்கார், சுற்றி அஷ்டலக்ஷ்மி இருக்கிற மாதிரி இந்த விளக்கு. அதுலேயே நல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்றவங்களுக்காகவே இந்த விளக்கு, அஷ்டலக்ஷ்மி குபேர விளக்கு ரொம்பவே பெரிய சைஸு. அது மாதிரி அஷ்டலக்ஷ்மி காயின் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா குபேர காயின் லக்ஷ்மி காயினு முன்னாடி இருக்குது, பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு யந்திரமும் பொறிச்சிருக்காங்க. லக்ஷ்மியும் யந்திரமும் பொறிக்கப்பட்ட காயின். இவங்க இதுவுமே வந்து நிறைய பேர் வெத்தில பார்க்க கொடுக்கும்போது இந்த காயின் வச்சு கூட கொடுக்குறாங்க, அதுக்காகவும் தனியாகலாம் வாங்குகிறாங்க. மாதிரி தாமரமணி மாலை நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால் 54 இருக்கிற மாதிரியும் 108 இருக்கிற மாதிரியும் தாமரமணி மாலையும் இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது. இப்போ நாம் பார்க்குற இந்த பிளேட்டு பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங் மாதிரி இருக்கக்கூடியது, சுவர்லேயே நம்ம வந்து இதை மாட்டிக்கலாம். இது வந்து லக்ஷ்மி குபேர பூஜைக்குன்னே நார்த் இந்தியா சைட்லலாம் பண்ணக்கூடியது. இதில் குபேர சின்னங்கள் எல்லாமே இருக்கும், மங்கள சின்னங்கள் எல்லாமே பொறிச்சிருப்பாங்க. மாவிள தோரத்துலேருந்து சுப லாபம், அது மாதிரி பார்த்திங்கன்னா லக்ஷ்மியும் விநாயகரும், அது மாதிரி சூரியன், இது மாதிரி லக்ஷ்மி பூஜைக்கு தேவையான எல்லாமே இந்த ஒரே பிளேட்லேயே இருக்கும். ஸோ இது வந்து வட இந்தியாவில் ரொம்பவே பிரபலம். இந்த வருஷம் நம்மளுடைய விளக்கு கடைக்கும் இந்த பிளேட் வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம பூஜைக்காகன்னு இல்லை, வாசலில் கூட நம்ம இதை வந்து ஹேங் பண்ணலாம். லக்ஷ்மி வளம் மிக்க வீடாக நம்ம வீடு மாறுறதுக்கு இந்த இதுவுமே நம்மளுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த லக்ஷ்மி குபேரர் விக்கிரகங்கள், விளக்குகள் இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை .com நீங்கள் வெப்சைட்லேயே போய்ட்டு ஆர்டர் பண்ணலாம். அல்லது இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.